சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழை பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றங்கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வெளி மாநிலங்களுக்கு கத்திரிக்காய் ஏற்றுமதி அதிகரித்துள்ளதால் விலை அதிகரிப்பு. கிலோ 30 ரூபாய் வரை விற்பனையாவதால் தருமபுரி விவசாயிகள் மகிழ்ச்சி. ஒட்டன்சத்திரத்தில் போதிய விலை இல்லாததால் சாலையில் கொட்டப்படும் தக்காளி. தக்காளி பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்க விவசாயிகள் வலியுறுத்தல். பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கூடலூரில் வளர்ந்துள்ள ட்ரோசெரா பெல்டெட்டா பூச்சி உண்ணி தாவரம் தங்கத்தையே பொடியாக்கும் தன்மை கொண்ட தாவரம் என ஆராய்ச்சியாளர்கள் தகவல். நாகை மாவட்டத்தில் மருத்துவ குணம் கொண்ட நாவல் பழ சீசன் கிலோ 30 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதாக தகவல். புரட்டாசி மாதத்தையொட்டி துளசி விற்பனை அதிகரிப்பு. போட்டி போட்டுக்கொண்டு வியாபாரிகள் வாங்குவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஸ்ரீநகரின் 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் ஆனந்த சதுர்த்தி நாளில் மும்பையில் மட்டும் 34,000 விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. ஆபாச வீடியோ வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ராவின் செல்போனில் 119 ஆபாச வீடியோக்கள் இருந்ததாக மும்பை காவல்துறை தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47.11 லட்சத்தை கடந்துள்ளது. கனடாவில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் ஆட்சியை தக்க வைக்கிறார் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. ஆப்கானிஸ்தானில் ஜலாலாபாத் நகரில் நடந்த தொடர் குண்டுவெடிப்புகளுடன் தொடர்புடைய 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்ட வெளிநாட்டினரும் அமெரிக்க குடிமக்களும் அமெரிக்கா வரலாம் என அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோ அருகே ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகளில் 6.0 பதிவாகியுள்ளது. நூற்றி வயதான ஜப்பானிய இரட்டையர்கள் உலகின் வயதானவர்கள் என்ற சாதனையை படைத்து கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 112 ரூபாய் அதிகரித்து 34,992 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வளிமண்டல மேலடுக்கு மற்றும் வெப்ப சுழற்சி காரணமாக இன்று வேலூர், திருவள்ளூர், சேலம், ராணிப்பேட்டை, ஈரோடு, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக ஆந்திர எல்லைப் பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக பெய்து வரும் கனமழையால் தற்போது பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே உள்ள சாரங்கல் பெருங்கானார் பந்தல்பள்ளி பகுதியில் உள்ள மலட்டாறு குண்டல்பள்ளியில் உள்ள குட்ட ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் மழையினால் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆம்பூரிலிருந்து குடியாத்தம் செல்லக்கூடிய பச்சக்குப்பம் தரைப்பாலம் முற்றிலுமாக நீரில் மூழ்கி போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் நரியம்பட்டு பகுதியில் உள்ள தரைப்பாலம் முற்றிலுமாக நீரில் மூழ்கியுள்ளது. பாலாறு படுக்கையில் உள்ள கிராம மக்களுக்கு வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டுக்கான தமிழ் பேராய விருதுகளை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழ் பேராயத்தின் புரவலருமான பாரிவேந்தர் அறிவித்தார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக தமிழ் பேராயம் ஆண்டுதோறும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த படைப்பாளர்களுக்கும் தமிழ் வளர்ச்சிக்கு பணியாற்றும் இதழ்கள் மற்றும் சங்கங்களுக்கும் விருதுகள் வழங்கி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சிறந்த நூல்கள், சிறந்த தமிழ்ச்சங்கம், சிறந்த கலைக்குழு, சிறந்த தமிழறிஞர் ஆகிய பிரிவுகளில் தமிழ் பேராய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிஞ்சி பூங்கல் புத்தகத்திற்காக கடவுர் மணிமாறன் பாரதியார் கவிதை விருது கடவுர் மணிமாறனுக்கு வழங்கப்படுகிறது. அறவள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது மழையூர் மணிப்பாடல்கள் என்ற அந்த புத்தகத்துக்கு, அதை பெறுபவர் வெற்றி செல்வன். வெற்றி செல்வன் ஜியு போப் மொழிபெயர்ப்பு விருது ஜியு போப் மொழிபெயர்ப்பு விருது ஜியு போப் மொழிபெயர்ப்பு விருது நாலடியார் அந்த மொழிபெயர்ப்பை எழுதியிருக்காரு. டாக்டர் பழனி அரங்கசாமி. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் பகுதியில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ட்ரோசரா பெல்டிடா எனப்படும் அரிய வகை பூச்சி உண்ணும் தாவரம் மீண்டும் வளர்ந்துள்ளதால் ஆராய்ச்சியாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே குறிப்பிட்ட இந்த மலைப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகளை உண்ணக்கூடிய தாவரம், அதாவது கார்னியர் பிளான் சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா டொசிரேசிங்கிற தாவர குடும்பத்தை சேர்ந்த டொசிராங்கிற பேரினத்தில் வரக்கூடிய டொசிராங்கிற சிற்றினத்தில் வரக்கூடிய டொசிரா பெல்டேட்டா இண்டிகா பர்மானி அப்படிங்கிற 3 வகையான தாவரங்களுமே இந்த நீலகிரி உயிர்ச்சூழல் இருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இந்த தாவரம் பார்த்தீங்கன்னா இல்லை பெல்டேட்டாங்கிற பிளான்ட் பார்த்தீங்கன்னா தங்கத்தை வந்து பொடி பண்ணக்கூடிய ஒரு பவர் அதுக்கு இருக்குது. இதை வந்து பேஸ்ட் மாக்கி அரைச்சி அதில் தங்க கட்டியை போட்டு சூடு பண்ணி பிறகு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தங்கம் வந்து பொடியாகி போகிறது. இது வந்து நாட்கிரசிஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து அதை ஆய்வு பண்ணி அதை கட்டுக்கெழுதியிருந்தார். அதை நானும் அதை வந்து ஆய்வு பண்ணி பார்த்தேன். இந்த தாவரம் வந்து 2002 ஆம் ஆண்டு இந்த பகுதியில் இருக்கிறத நான் கண்டுபிடிச்சி அடையாளப்படுத்தினேன். அதுக்கப்புறம் 10 ஆண்டுகளாக இந்த தாவரம் இல்லாமல் இருந்தது. இப்போ மீண்டும் இந்த பகுதியில் வந்து இது கிடைச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமானது. இது இனி வருங்காலங்களில் இது வருமா வராதா அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு ரொம்ப ரேர் ஸ்பீஸ் இருக்குது. இந்த தாவரம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புல்வெளி பகுதிகளில் தான் அதிகமாக காணப்படுது. அதனால் நம்ம எல்லாமே வந்து கண்டிப்பாக புல்வெளிகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் எல்லாத்துக்குமே இருக்குது. தருமபுரி மாவட்டத்தில் கத்திரிக்காய் விலை உயர்ந்து விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் பாலக்கோடு, காரிமங்கலம், பெண்ணாகரம், மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 300 ஏக்கரில் கத்திரிக்காய் சாகுபடி செய்யப்படுகிறது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டதால் கடந்த சில வாரங்களாக கத்திரிக்காய் விலை சரிந்து 10 ரூபாய் வரை விற்பனையானது. மேலும் விவசாயிகளிடம் நேரடியாக கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் குறைந்த விலைக்கு வாங்கிச் சென்றனர். தற்போது வெளியூர் மற்றும் வெளி மார்க்கெட்டுக்கான கத்திரிக்காய் ஏற்றுமதி மீண்டும் தொடங்கியுள்ளதால் உள்ளூர் மார்க்கெட்டுக்கு கத்திரிக்காய் வரத்து குறைந்தது. இதனால் கடந்த வாரம் கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையான கத்திரிக்காய்கள் தற்போது கிலோ 30 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இந்த விலை உயர்வால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஓமலூர் வட்டார பகுதிகளில் புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு துளசி செடிகள் விற்பனை அதிகரித்துள்ளதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கஞ்சநாயக்கன்பட்டி, பூசாரிப்பட்டி, கொங்குப்பட்டி, காரவள்ளி, மூக்கனூர் உட்பட பல்வேறு கிராமங்களில் துளசி அதிகமாக பயிரிடப்பட்டுள்ளது.
துளசி தற்போது நன்றாக வளர்ந்து அறுவடைக்கு தயாராக உள்ளன. இந்நிலையில் புரட்டாசி மாத பிறப்பையொட்டி அனைத்து பெருமாள் கோவில்களிலும் தினசரி பூஜைகளுக்காக துளசியின் தேவை அதிகரித்துள்ளதால் துளசியின் விற்பனையும் அதிகரித்துள்ளது. வியாபாரிகள் போட்டி போட்டு துளசியை கூடுதல் விலைக்கு மொத்தமாக வயலோடு வாங்கி செல்வதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள விவசாயிகள் குறைந்த செலவு பராமரிப்பில் போதுமான லாபம் பெற்றுள்ளதாகவும் கூறுகின்றனர். ஒட்டன்சத்திரம் பகுதியில் தக்காளி விலை வீழ்ச்சியால் அறுவடை செய்த பழங்களை விவசாயிகள் சாலையில் கொட்டிச் சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக அளவு தக்காளி விளைவிக்கப்படுகிறது. இந்நிலையில் கடந்த பல நாட்களாக ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் ஒரு கிலோ தக்காளி 6 முதல் 7 ரூபாய் வரை விற்பனையாகி வருகிறது. இந்நிலையில் சாகுபடி செலவு, மார்க்கெட் கமிஷன் செலவு, வாகன வாடகை அதிகரித்து வரும் நிலையில் தற்போது விற்கப்படும் விலை கட்டுப்படி ஆகாது என விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அறுவடை செய்த தக்காளி பழங்களை சாலையில் கொட்டிச் சென்றனர். ஒட்டன்சத்திரம் பகுதியில் தக்காளி ஜூஸ் தொழிற்சாலை கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் தற்போது தக்காளி சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. முன்னூறு நொடிகளில் ஓவியம் வரைந்து ஃபாரெவர் ஸ்டார் என்ற உலக சாதனை படைத்துள்ள ஈரோடு மாணவர் ஒருவர் அனைவரின் பாராட்டையும் பெற்று வருகிறார். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் பகுதியில் வசித்து வரும் தருண் ராஜா என்பவர் முதலாம் ஆண்டு பிஎட் படித்து வருகிறார். தனது பள்ளி பருவத்திலிருந்தே ஓவியத்தின் மீது ஆர்வம் காட்டி வந்த இவர் மாவட்டம் மற்றும் மாநிலங்கள் அளவில் நடைபெறும் ஓவிய கண்காட்சிகளில் பங்கு பெற்று பரிசுகளும் பதக்கங்களும் பெற்றுள்ளார். அது மட்டுமின்றி ஈரோடு மாவட்டத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கும் இலவசமாக ஓவிய பயிற்சிகளும் அளித்து வருகிறார். இதற்கிடையில் தற்போது 300 நொடிகளில் கொலோசியம் பிரமிட், மீசோ அமெரிக்கன் பிரமிட், பீசா டவர், ஈஃபில் டவர் உள்ளிட்ட உலகின் 18 அதிசயங்களின் உருவப்படங்களை வரைந்து அதனை வீடியோவாக பதிவு செய்து ஃபாரெவர் ஸ்டார் என்ற உலக சாதனை புத்தக நிறுவனத்திற்கு அனுப்பியிருந்தார். 300 நொடிகளில் அவர் வரைந்த அந்த ஓவியங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஃபாரெவர் ஸ்டார் என்ற உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளது. மேலும் அதற்கான மெடல் மற்றும் சான்றிதழ்களை அந்த நிறுவனம் அவருக்கு அனுப்பி வைத்துள்ளது. கோபி பகுதியை சுற்றியுள்ள பங்களாபுதூர், டிஎன்பாளையம் போன்ற பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக ஓவிய பயிற்சியும் அளித்து வருகின்றேன். அவர்களும் ஒரு கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்களும் உலக புகழ் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் ஓவிய பயிற்சி அளித்து வருகின்றேன். தமிழக தொல்லியல் துறை சார்பில் கொற்கையில் கடந்த 6 மாத காலங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட அகழாய்வு பணி இந்த மாத இறுதியில் நிறைவு பெற உள்ளது. இந்த பணியில் ஏற்கனவே 500க்கும் மேற்பட்ட 2500 ஆண்டுகள் பழங்கால பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. குறிப்பாக சுடுமண்ணால் செய்யப்பட்ட 9 அடுக்குகள் கொண்ட திரவப் பொருட்கள், வடிகட்டும் குழாய், சங்க இலக்கியத்தில் கூறப்படும் செங்கல் கட்டுமான அமைப்பு, சங்கருக்கும் தொழில் கூடம் இருந்ததற்கான ஆதாரங்கள், வெளிநாடுகளுடன் கடல் சார்ந்த வாணிப தொடர்பு இருந்ததற்கான சான்றுகள், 4 அடி உயரம் கொண்ட 2 அடுக்கு கொள்கலன் என ஏராளமான பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது ரோம் நகரத்துடன் வாணிப தொடர்பு இருந்ததை உறுதிப்படுத்தும் விதமாக ரோம் நாட்டில் உள்ள எண்ணெய் பாதுகாக்க பயன்படுத்தப்படும் ஜாடியின் பானை ஓடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக உலகத்தில் பல்வேறு நாடுகளுடன் கொற்கையிலிருந்து வாணிப தொடர்பு இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை தண்ணீர் சீர்காழி ஏரிக்கு வராததால் 16,000 ஏக்கர் விளைநிலங்கள், 10க்கும் மேற்பட்ட கிராமங்களின் நீர் ஆதாரமும் பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள திருவாலி ஏரி மூலம் 16,000 ஏக்கர் நிலங்களும் மற்றும் 13 ஊராட்சிகளின் குடிநீர் ஆதாரமாகவும் உள்ளது. ஆனால் கடந்த 40 ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் தண்ணீர் தேக்க முடியாமல் உள்ளது. மேட்டூர் அணை திறந்து 100 நாட்கள் கடந்தும் திருவாலி ஏரிக்கு இதுவரை முழுமையாக தண்ணீர் வந்து சேராத நிலையில் ஒருபோக சாகுபடியும் கேள்விக்குறியாகியுள்ளது. மேலும் இந்த ஆண்டும் தூர்வாரப்படாததால் மழைக்காலத்தில் உபரி நீரையும் தேக்க முடியாத நிலையே தொடர்கிறது. இதனால் 50 ஏக்கர் பரப்பிலான ஏரிமன் திட்டுகளாகவும் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி குட்டை போலும் காட்சியளிக்கிறது. மேலும் உரிய நேரத்தில் ஏரிக்கு தண்ணீர் வரவில்லை என்றால்
16,000 ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்படுவதோடு நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து 13 ஊராட்சிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளது என கூறப்படுகிறது. எனவே திருவாளி ஏரியை முழுமையாக தூர்வாரி மேட்டூர் அணை தண்ணீர் வந்து சேரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக இரவு நேரத்தில் மழை பெய்து வருகிறது. காஞ்சிபுரம் உரிக்கை, செவிலிமேடு, காந்தி சாலை, மூங்கில் மண்டபம், வாலாஜாபாத், சுங்குவார் சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் நீர்நிலைகள் மற்றும் நிலத்தடி நீர் உயர்ந்துள்ளது. இதனால் காஞ்சிபுரம் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். நாகையில் மருத்துவ குணம் கொண்ட நாவல் பழத்திற்கு உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் நாகை தெற்கு பொய்கைநல்லூர், பூவை தேடி, காமேஸ்வரம், விழுந்தமாவடி, புதுப்பள்ளி, வேட்டைக்காரன் இருப்பு உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் 500 ஏக்கரில் நாவல் மரங்கள் உள்ளன. இங்கிருந்து வெளி மாவட்டங்களுக்கும் மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நாவல் பழங்கள் தற்போது கொரோனா பரவல் காரணமாக ஏற்றுமதி செய்ய வியாபாரிகள் வராததால் உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் கிலோ 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விற்பனையான பழங்கள் தற்போது கிலோ 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் வரை மட்டுமே விலை போவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பல கால்வாய்கள் மூலம் விவசாய நிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த கால்வாயில் ஆங்காங்கே அடைப்புகள் ஏற்பட்ட நிலையில் கால்வாய் தண்ணீர் முறையாக செல்லாமல் முலகு மூடு பஞ்சாயத்திற்கு உட்பட்ட கல்லுவிளையிலிருந்து குழிக்கோடு செல்லும் சாலையில் பெருக்கி ஓடி வருகிறது. இது தொடர்பாக பலமுறை விண்ணப்பித்தும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் அங்குள்ள முலகு மூடு பேரூராட்சி 15வது வார்டு முன்னாள் கவுன்சிலர் தங்கப்பன் என்பவர் அந்த தண்ணீரில் குளித்தும் சாலையில் ஓடும் புழுதி கலந்த தண்ணீரில் புரண்டு நீச்சல் அடித்ததோடு சாலையில் வழிந்தோடும் தண்ணீரை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்ய வேண்டுமென அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்தார். கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பகம் மற்றும் பந்திப்பூர் வனப்பகுதியில் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது. இந்நிலையில் பந்திப்பூர் வனப்பகுதியில் 3 புலிகள் நடந்து செல்லும் காட்சிகள் தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. வனத்துறை பணியாளர்கள் புலிகள் நடந்து செல்லும் காட்சியை பதிவு செய்துள்ளனர். அடுத்த ஆண்டு நாடு முழுவதும் உள்ள புலிகளின் எண்ணிக்கை வெளியிடப்பட உள்ள நிலையில் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவது வன உயிரின ஆர்வலர்களை மகிழ்ச்சியடைய செய்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த சிபி சக்கரவர்த்தி என்பவர் சிதம்பரம் நகராட்சி குறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தில் சில தகவல்களுக்கு விண்ணப்பித்துள்ளார். ஆனால் முறையாக அவருக்கு தகவல் வழங்காததால் தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் மீண்டும் முறையிட்டுள்ளார். இதுகுறித்து சிதம்பரம் நகராட்சி அதிகாரியிடம் விசாரித்த தமிழ்நாடு தகவல் ஆணையம் சிதம்பரம் நகராட்சி அலுவலக பொது தகவல் அலுவலரின் விளக்க கடிதம் ஏற்புடையது அல்ல என கூறியுள்ளது. மேலும் மனுதாரருக்கு இதுவரை தகவல்கள் வழங்காமல் அலைக்கழித்த காரணத்தால் மனுதாரருக்கு இழப்பீடாக 10,000 ரூபாய் சிதம்பரம் நகராட்சி வழங்க உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் தீயணைப்பு நிலையத்தில் உள்ள தீயணைப்பு வாகனம் முழுவதும் பழுதடைந்த நிலையில் உள்ளதால் சங்கராபுரம் தீயணைப்பு நிலையத்தின் தீயணைப்பு வாகனத்தை இரவல் வாங்கி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோன்று திருக்கோவிலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ரிஷிவந்தியம், திருப்பாலப்பந்தல், அறக்கண்டநல்லூர், கண்டாச்சிபுரம், முகையூர், அரியூர், மணலூர்பேட்டை, வீரபாண்டி உள்ளிட்ட திருக்கோவிலூர் சுற்றியுள்ள 20 கிலோமீட்டர் தொலைவிற்கு திருக்கோவிலூர் தீயணைப்பு நிலையத்தின் வாகனமே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் திருக்கோவிலூர் பகுதியில் ஒரே நேரத்தில் 2 இடங்களில் தீயணைப்பு வாகனங்கள் தேவைப்படும்போது 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சங்கராபுரம் அல்லது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் வேட்டவளம் தீயணைப்பு துறையினரின் உதவியை நாட வேண்டிய அவலநிலையும் ஏற்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் தீயணைப்பு நிலையத்தில் இருக்கும் ஒரே வாகனமும் அடிக்கடி பழுது ஏற்படும் சூழலில் உள்ளது. அவசர கால வாகனங்களில் மிகவும் முக்கியமான வாகனமான தீயணைப்பு வாகனத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு திருக்கோவிலூர் தீயணைப்பு நிலையத்திற்கு புதியதாக தீயணைப்பு வாகனம் ஒன்றை விரைந்து வழங்கிட வேண்டும் என்பது மக்களின் பலநாள் கோரிக்கையாக உள்ளது.
புரட்டாசி மாத பௌர்ணமி தினத்தையொட்டி குமரி மாவட்ட இந்து திருத்தொண்டர் பேரவை சார்பில் முக்கடல் சங்கமம் மகாசமுத்திர தீர்த்த ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி முக்கடல் சங்கமம் கடற்கரையில் பக்தர்கள் சங்கமிக்கும் நிகழ்ச்சியும் பஞ்ச சங்கு நாதம் ஒழிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சமுத்திர அபிஷேகம் நிகழ்ச்சி மற்றும் மகாசமுத்திர ஆரத்தியும் நடைபெற்றது. வெள்ளிமலை விவேகானந்தா ஆசிரமத்தைச் சேர்ந்த சைத்தன் யானந்தஜி மகாராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பெருங்குளம் செங்கோல் ஆதீனம் 103வது குருமகா சன்னிதானம் சிவபிரகாச தேசிக சத்தியஞான பரமாச்சாரிய சுவாமிகள் நாகப்பட்டினம் வேளாக்குறிச்சி ஆதீனம் சத்தியஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் மதுரை ஆதீனம் 293வது குருமகா சன்னிதானம் ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த கர்நாடக மாநிலம் ஆனேகால் அருகே அவலஹள்ளி பகுதியில் மைசூரிலிருந்து தஞ்சாவூர் எக்ஸ்பிரஸ் பயணிகள் வந்து கொண்டிருந்தபோது டிப்பர் லாரியை ஒட்டி வந்த ஓட்டுநர் அங்குள்ள ரயில் பாதையை கடக்கும்போது வேகமாக வரும் ரயிலை கவனித்தவுடன் இறங்கி தப்பினார். இதையடுத்து ரயில் டிப்பர் லாரி மீது மோதியது. அதிர்ஷ்டவசமாக எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் ரயில் இன்ஜின் அடியில் சிக்கியுள்ள லாரியை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து காரணமாக அந்த வழியாக செல்லும் ரயில்கள் செல்வதில் தாமதமாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஒகேனிக்கல் முதலைப்பண்ணை அருகே சாலையை கடந்த 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பினை வனத்துறையினர் மீட்டு வனப்பகுதியில் விடுவித்தனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அடுத்த ஒகேனிக்கல் வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் மலைப்பாம்பு சுற்றித் திரிந்து கொண்டிருந்தது. அதனை கண்ட பொதுமக்கள் ஒகேனிக்கல் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஒகேனிக்கல் வனக்குழுவினர் முதலைப்பண்ணை அருகே இருந்த மலைப்பாம்பை பிடிக்க முற்பட்டபொழுது மலைப்பாம்பு வெகுநேரம் சீறியது. தொடர்ந்து நீண்ட நேரமாக வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்த மலைப்பாம்பு பின்னர் லாவகமாக பிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிடிக்கப்பட்ட சுமார் 8 அடி நீளமுள்ள மலைப்பாம்பினை வனத்துறையினர் பாதுகாப்பாக ஆலம்பாடி காப்பு காட்டில் விடுவித்தனர். கோவை வணிகமயமானதால் தண்ணீர் பற்றாக்குறை ஆனதா என்பது குறித்து நடிகர் சிவகார்த்திகேயன் பரபரப்பாக பேசியுள்ளார். கோவை பந்தயசாலை பகுதியில் கார்ட்டூனிஸ்ட் மதியின் இணையதள துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயன் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கார்ட்டூனிஸ்ட் மதி வரைந்த 2 கார்ட்டூன்களை நடிகர் சிவகார்த்திகேயன் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், பெட்ரோல் டீசல் விலையை தாண்டி தண்ணீரின் விலை இருக்கும் என்பதை மதியின் கார்ட்டூன் காட்டுகிறது என்றும், பல வருடங்களுக்கு முன்பு கோவை பகுதி குளுமையாக இருக்கும், தற்போது கோவையிலும் வெப்பம் அதிகமாகி வருவதுடன் தண்ணீர் பற்றாக்குறையும் அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் வணிகமயமானதால் தண்ணீர் பற்றாக்குறையானதா அல்லது தண்ணீர் பற்றாக்குறையால் வணிகமயமானதா என தமக்கும் தெரியவில்லை, அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் கிடைக்க தண்ணீரை வீணாக்கக்கூடாது என வலியுறுத்திய அவர், சம்பாதிப்பதை தண்ணீர் வாங்க செலவழிக்கக் கூடாத நிலை வரவேண்டுமென தொடர்ந்து சுவாரஸ்யமாக பேசினார். விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இதனிடையே நேற்று செஞ்சி கஞ்சனூர் புளியனூர் உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் கடல் போல காட்சியளிக்கிறது. இதனால் அங்கு வரும் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த பன்னாரியம்மன் கோவில் மற்றும் தாளவாடி மலைப்பகுதியில் பரவலாக நேற்று மழை பெய்தது. வெள்ள நீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி மெதுவாக சென்றனர். எனினும் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள உஜ்ஜயினி காளியம்மன் கோவிலில் இரவில் நுழைந்த திருடர்கள் அங்கிருந்த உண்டியல் பணத்தை எடுத்துவிட்டு உண்டியலை ஆற்றில் வீசிவிட்டு தப்பினர். இதேபோல கருவேலுச்சேரி கிராமத்தில் உள்ள ஏழை மாரியம்மன் கோவில் கூரையை பிரித்து உள்ளே குதித்த திருடர்கள் அம்மன் கழுத்தில் உள்ள தங்கத்தாலி கொலுசு உள்ளிட்ட பொருட்களை திருடியுள்ளனர். ஒரே இரவில் இருவேறு இடங்களில் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.
கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளலூர் சித்தி விநாயகர் கோவில் அருகில் உள்ள கனரா வங்கியின் ஏடிஎம் மையத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டனர். ஆள் நடமாட்டம் இல்லாத நேரத்தில் திருடர்கள் ஏடிஎம் இயந்திரத்தை உடைக்க முயன்றுள்ளனர். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வருவதை அறிந்த திருடர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து போலீசார் திருடர்களை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே மாலையீடு பகுதியில் இயங்கும் இரண்டு மருந்தகம் மற்றும் ஒரு மளிகை கடைகளில் பூட்டை உடைத்த கொள்ளையர்கள் 15,000 ரூபாய் வரை திருடி சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த கடைக்காரர்கள் போலீசாரிடம் முறையிட்டனர். இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் சிசிடிவி மற்றும் கைரேகை பதிவுகளை கொண்டு கொள்ளையர்களை பிடிக்க தீவிரமாக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து நாமக்கல் மாவட்டத்திற்கு கடத்தப்பட இருந்த சுமார் 15 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளை வருவாய்த்துறையினர் கைப்பற்றினர். அரிசி கடத்துவதாக வந்த தகவலின் பேரில் உணவுப் பொருள் வழங்கல் துறையினர் சென்று சோதனை செய்தனர். அப்போது ஒரு லாரி 3 மினி வேன்களில் ஏற்றப்பட்டுக் கொண்டிருந்த ரேஷன் அரிசி மூட்டைகளை அலுவலர்கள் கைப்பற்றினர். கடத்திய ரேஷன் அரிசியை கோழி தீவனங்களாக பயன்படுத்தப்பட இருந்தது போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. வடகிழக்கு பருவமழை காலங்களில் பேரிடர் ஏற்பட்டால் எவ்வாறு பொதுமக்களை காப்பது என்பது குறித்த பேரிடர் ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஆழ்வார்குளத்தில் நடைபெற்றது. படகில் சென்று வெள்ளம் பாதித்த பகுதிகளில் செயல்படுவது என்பது குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. மயிலாடுதுறை கோட்டாட்சியர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் ராகவன், தீயணைப்புத்துறை அலுவலர் முத்துக்குமார் மற்றும் பலர் பங்கேற்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூரில் டாஸ்மாக் மதுபான கடை உள்ளது. கிராமத்தின் ஒதுக்குப்புறமாக உள்ள இந்த கடையை இரவு நேரத்தில் சிசிடிவி கேமராவை உடைத்துவிட்டு சுவரில் துளையிட்டு சிலர் உள்ளே நுழைந்துள்ளனர். ஆனால் பணம் வைத்திருந்த லாக்கரை உடைக்க முடியாததால் சில மது பாட்டில்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த நபர்கள் தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அருகே உள்ள தர்மாவரம் கிராமத்திற்கான சுடுகாட்டுக்கு செல்ல பாதை இல்லாமல் இறப்பு நேரிடும் காலங்களில் சடலங்களை எடுத்து செல்ல பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகின்றனர். பலமுறை அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் உள்ளாட்சித் தேர்தலை புறக்கணித்து அரசு ஆவணங்களை அரசிடமே ஒப்படைத்து விடுவோம் என கூறி தர்மாபுரம் கிராம மக்கள் கேவிக்குப்பம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் தொழிற்கல்வி ஆசிரியருக்கு காய்ச்சல் காரணமாக செய்த பரிசோதனையில் கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டது. இதனால் அவர் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேபோல் கம்மாபுரம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 12 வகுப்பு மாணவனுக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடையே அச்ச உணர்வுடன் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். திருப்பூர் மாநகராட்சி காணக்காடு பகுதியில் உள்ள பாறை குழிகளில் கழிவுகளை கொட்டுவதை நிறுத்தக்கோரி அம்மாபாளையம் பகுதியில் கடையடைப்பு மற்றும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் நஞ்சை புளியம்பட்டியில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுனி ஆய்வு செய்தார். ஆய்வின்போது 17% ஈரப்பதத்திற்கு மேல் உள்ள நெல்களையும் கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனா்.